கஷ்டப்பட்டு நான் ஒரு பி சிவில் இன்ஜினியர் 2008 to 2012 இது என்னோட ஸ்டடி இயர் ஒன்ஸ் 2012 to 2013 ஒரு கம்பெனியில் ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு பிளானிங் டிவிஷனில் ஒன்ஸ் 2013 அப்புறமா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ என்னோடய எரா ஆர் என்னோடய டைம் வந்து அந்த மாதிரி ஒர்க்கிங் டைமாக இருக்காது நான் என்னோடய தாட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னே நான் இறங்குறது தான் ரெப்ளிகா ஆர்கிடெக்சர் ஸோ இந்த பில்டிங் செக்டர்ஸில் வந்து எந்த மாதிரி நியூ கான்செப்ட்ஸ் இருக்குது எந்த மாதிரி ஈகோ பேஸ்ட் கான்செப்ட் இருக்குது எந்த மாதிரி ஜீரோ வேஸ்ட்லேருந்து ஒரு லைவ்லினஸ் அதாவது ஒன்றுமே யூஸ் ஆகாத ப்ராடக்ட்டையும் எப்படி நம்ம லைவ்லினஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிட்ட ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டையும் எந்த மாதிரி நம்மளோட டெக்னிக்கல்ஸ் இல்லைன்னா நம்மளோட ஐடியாஸ் வந்து க்ரியேட்டிவிட்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டையும் ஃபினிஷ் பண்ணி வந்துருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய சின்ன இன்ட்ரோ இந்த என்னோடய கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நான் விகாஷ் ப்ளஸ் என்னோடய பையன் சஞ்சனா கண்ணன் அவங்க ஒரு ஆர்கிடெக்ட் ஸோ எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இந்த கம்பெனி எங்களோட ஃபார்மில் சே நாங்கள் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருக்காங்க ப்ளஸ் லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியர் இருக்காங்க இது இல்லாமல் எ குரூப் ஆஃப் ஃபைவ் இது எல்லாமே சூப்பர்வைசர்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் டெக்னிக்கல் டீம்ஸ் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கார்பெண்ட்ரி இது எல்லாமே வந்து எங்கெங்கே நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி பில்டிங் கட்டியிருக்கோமோ அங்கே எல்லாமே ஒரு ஒரு டீம் பீப்பிள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே எங்கள் கைடன்ஸில் அங்கே ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களோட கம்பெனியோட ஷார்ட் இன்ட்ரோ ஸோ ஒரு பில்டிங்கோட டைப் இல்லை ஒரு பில்டிங்கோட டிசைன் இதை எப்படி பேஸ் பண்ணலாம் இல்லை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பிளாங்காக வரலாம் இல்லை சில கிளைண்ட்ஸ் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸோட வரலாம் ஒரு கிளைண்ட் பிளாங்காக வராங்களோ இல்லை ரெஃபரன்ஸ் இமேஜஸோட வராங்களோ ஃபஸ்ட்டு லொக்காலிட்டி ஆஃப் த பில்டிங் ஒரு பில்டிங் எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோம்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த பில்டிங்கை சுற்றி என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் லோக்கல்லே அவைலபிள் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அரியலூர்னு எடுத்துக்கிட்டால் சுண்ணம் இருக்கும் நம்ம காரைக்குடி எடுத்துக்கிட்டோம்னா செட்டிநாடு டோஸ் இருக்கும் நல்ல கிராஃப்ட்மேன் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி லொக்காலிட்டியில் நம்ம வந்து பில்டிங் கட்ட போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரும் அப்புறம் பில்டிங்கோட ஏரேஷன் வென்டிலேஷன் ப்ராப்பர்ட்டி பில்டிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வாலோட ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறைய வால் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சிஎஸ்சிவி கம்ப்ரெஸ்டு ஸ்டெபிலைஸ்டு ஏர்டன் பிளாக்ஸ் ஆகட்டும் இல்லை போர்த்தம் பிளாக் ஆகட்டும் இல்லை அன்பர்ன் பிரிக் இல்லை பேர்ன் பிரிக் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்போ எந்த மாதிரி டைப் ஆஃப் மெட்டீரியல் லோக்கலில் கிடைக்குதுங்கிறத பார்க்கணும் இது எதனால் இதை பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும் எந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவாய்ட் பண்ணுறோம் எந்த அளவுக்கு நம்ம லோக்கல் வெண்டாஸ் கிட்ட வந்து நம்ம போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சும் தான் ஒரு பில்டிங்கோட டிசைன் வந்து இன்றைக்க கொண்டு போகிறதுக்கும் அது ரொம்ப கீ வைட்டல் ரோலாகவும் இருக்குது அப்போது அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் வச்சு கொண்டு போகலாமா இல்லை இதெல்லாம் இந்த தாட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு மூட் போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் ஒரு PDFல அப்படி கொடுக்குறப்ப தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷுவல் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு தெரிய வரும் ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சு இல்லை புரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஒரு சிட்டிங் உட்காருவாங்க ஓகே இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம கொண்டு போகலாம் இதோட லைஃப் எப்படி இருக்கும் ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது ஒன்று இருக்குது சிமெண்ட் ஆகட்டும் இல்லை சுண்ணாம்பு ஆகட்டும் இல்லை பிரிக்கு அன்பர்ன் பிரிக்கு பிளாஸ்டிங் காங்க்ரீட் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்குது அப்போ அதோட லைஃப் என்னங்கிறது அடுத்த க்வெஸ்சன் தான் இருக்குது அப்போ எல்லா ப்ராடக்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு பில்டிங் க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு போகிறோம் சரி க்ரியேட்டிவிட்டியே கொண்டு போகிறோம்னா வெறும் இந்த ப்ராடக்ட்டை வச்சு க்ரியேட்டிவிட்டியே கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது டிசைனும் வைட்டல் தோணும் நல்ல ஒரு ஏரேஷன் ப்ளஸ் ஒரு வென்டிலேஷன் ப்ராப்பரான ஒரு பில்டிங்கில் இருந்ததுன்னா எல்லாரோட அங்கே வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரோட ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இங்கேயும் அதே தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைனை யூனிக்காக கொடுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் டிசைனோட யூனிக்னஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கிளைண்ட் இதை கொண்டு போகிறப்ப கிளைண்ட் அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லாமல் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க கடைசி வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற மாட்டாங்க எந்த விதமான பில்டிங் டீவியேஷன்ஸ் இருக்காது ரொம்ப அழகாகவும் அந்த பில்டிங் அமைங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது எப்படி நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம யூனிக்காக இருக்கணும் இல்லை எந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் நிற்போம் ஸோ நிப்போனுங்கிற ஒரு பிராண்ட் நேம் நம்ம எடுத்துட்டோம் நிறைய பெயிண்ட் டைப் இருக்கும் நிப்போனுங்க ஒரு பிராண்ட் நேம் எடுத்துட்டோம் அது எப்படி நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கேன்சர் க்ளோசிங் ஏஜென்ட்ஸ் நிறைய பெயிண்டில் இருக்குது அப்போ நான் எதுனால் ரெட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது எது ரெட் கண்டென்ட் கம்மியாக இருக்குது மெட் கண்டென்ட் எப்படி இருக்குதும் நான் செக் பண்ணுவேன் ஆஸ் ஏ பில்டராக நான் எல்லா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸும் செக் பண்ண வேண்டியது பில்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நான் செக் பண்ணுறப்ப நான் பார்த்த ரொம்ப பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னா லெட் கண்டென்ட் ப்ளஸ் மெடிக்கல் கண்டென்ட் அறவே இல்லாமல் நிப்பான் பாயிண்ட்டில் இருந்துங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா இருந்தது ஸோ இது ரெண்டுமே இல்லாதது என்ன தான் பண்ணுவோம் ஓகே இது ரெண்டும் இல்லை பெயிண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு கேன்சர் காசிங் ஏஜென்சி இது ரெண்டும் தான் இது ரெண்டுமே இல்லாதப்ப அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும்
அதை விட முக்கியமான விஷயம் இது ஐஜிபிசியால் அப்ரூவ் பண்ண ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில்னு சொல்கிற ஒரு அமைப்பால் அப்ரூவ் பண்ண ப்ராடக்டாகவும் இருக்குது. அப்போ என்னோடய பில்டிங் நான் எப்படி நினைக்கிறேன், ஒரு இன்ஃபோ பேஸ்டு ப்ராடக்டால் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஐடிபிசி செக்டர் அண்டர் கண்ட்ரோலையும் என்னோடய பில்டிங் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறப்போ அந்த மாதிரி ஓரியன்ட் அந்த மாதிரி சர்டிஃபைட் ப்ராடக்டாக போனால் எனக்கான பில்டிங் மட்டும் கிடையாது, அதை யூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கு கடைசியாக அதை சாட்டிஸ்ஃபைடாக அந்த கிளைண்ட் ஃபீல் பண்ணப்ப இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட. ஸோ அதுதான் நான் ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸாகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி முடியுதுங்கிறது தான் எல்லாரோட பில்டிங்லேயுமே முக்கியமான பாயிண்ட்டாக அமையுது. ஒரு பில்டிங்கை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி பேஸ்ட் பில்டிங் வந்து கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. ரைட், அந்த பில்டிங் அதோட முடிஞ்சா அப்படின்னு கிடையாது. ஒரு பில்டிங் மேலே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அந்த பில்டிங்கை வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் ஃபீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா கிடையாது. அந்த பில்டிங் யூசேஜ் வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு அந்த கிளைண்ட் வந்து அது யூட்டிலிட்டி பேஸ்ட் பில்டிங்காக இருக்கிறது தான் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் என்ன ரொம்ப தெரியுதுன்னா, இன்னொரு மக்கள் வந்து அதை வாழ்கிறப்ப அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் ஸோ ரொம்ப ப்ராப்பராக கட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ப்ராப்பராக வந்திருக்கு, இதனால எனக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரலன்னு சொல்கிறப்பலாம் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னேஷன் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு ஏசிஇடி ஒர்க்கில் ஹெட்ஃபோன் மூலிமா ஃபார்ம் பண்ணி அவங்க எனக்கான ஒரு அவார்ட் ப்ரெசன்ட் பண்ணுறப்ப இருந்தது. ஸோ இந்த அவார்டுங்கிறது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக தெரியாது, என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒரு படி கொண்டு போயிட்டு வந்தால் நான் கொஞ்சம் சொல்ல முடியும். ஏன்னா எதுவுமே இங்கே சக்ஸஸ்ங்கிறது கிடையாது. ஏன்னா சக்ஸஸ் எப்போதுமே ஒரு ஈவெண்ட் கிடையாது, இட்ஸ் எ ப்ராசஸ், ஒரு லாங் ஜேர்னி. அந்த மாதிரி ஒரு லாங் ஜேர்னியில் கழிச்சு ஒரு ஃபஸ்ட் ஒரு இதை வந்து இது கேசிக்கிட்டு அமைப்பதுனால கொடுக்க முடியல, இந்த அவார்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அவார்ட் என்னை வந்து இதோட நிற்க வச்சுக்காம என்னை இன்னமும் மேலே மேலே செய்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் பொசிஷனாக இருக்கிறது தவிர ஒரு கிரமமாக இருந்தால் இந்த அவார்டை நான் வாங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு. இது ஒரு வைடர் ஸ்பேஸ், இந்த டோட்டலாகவே வந்து எது இந்த தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியாவிலும் எல்லாமே ஒரு வைடர் ஸ்பேஸ். எந்த விதமான இடத்துலையும் வந்து இந்த பில்டிங்கோ இல்லை இந்த கான்செப்டோ இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேயுமே முடிய போகிறதே கிடையாது. இது கம்மா போட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஒரு டீட்டெயிலையும் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அந்த ஏரியா ப்ளஸ் அதோட மெட்டீரியல் அவைலபிலிட்டி அதே மாதிரி அந்த கிளைண்ட்டோட ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கான பட்ஜெட் லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். அவங்களோட அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம டிசைன் பண்ணி ப்ராப்பர்க்கான டீட்டெயிலிங் அந்த பட்ஜெட்டில் நம்ம முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கிளைண்ட்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். நிறைய பேர் பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல திடீர்னு ஒரு டவுன் ஸ்கேல் இருக்கும், அந்த டவுன் ஸ்கேல் எதுனாலங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை மெதுவாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பி டாப் ஸ்கேல் தோக்கி போயிட்டே இருக்கும். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே ஒரு ஜேர்னியாகவும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தால் தான் ஒரு லைஃபே இருக்கும். ஒரு நில் பேலன்ஸில் இருந்ததுன்னா அது சரியாக இருக்காது. அதனால் யாருமே எந்த இடத்துலையுமே நம்ம வந்து இவ்வளோ தான் நினைக்காம ஒரு ஒரு டிசைனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ஒரு கிளைண்ட்டோட வேர்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் சில இடத்துல நீங்கள் லூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஆனால் அந்த லூஸ் ஆகிறது யாருனால, உங்களுக்காக லூஸ் ஆகிங்களா இல்லை ஒரு கிளைண்ட்டுக்காக லூஸ் ஆகிங்களா இல்லை பில்டிங்காக லூஸ் ஆகிங்களா, எதனால் லூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். பில்டிங்காகவோ கிளைண்ட்னால லூஸ் ஆகிங்களோ அது மானிட்டரியே இல்லாமல் டிசைன் வைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லூஸ் ஆகல. பில்டிங்காக எது வேணாலும் கொடுங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் இன்ஜினியர்ஸ், தேங்க்யூ.